வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாய்பாபா வாழ்ந்த புண்ணிய பூமியான ஷீரடிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஷீரடி சாய்பாபா சமாதி மந்திர் கோவில் முன்னாடி உள்ள வாசல் தான் இது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஷீரடி சாய்பாபா அற்புதங்களும் அதிசயங்களும் நடத்தி காட்டியிருக்கிறார். ஒரு தடவையாவது ஷீரடி மண்ணை மிதிச்சிட மாட்டோமா, பாபாவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாள் அப்படி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் இதுக்கு முத நாள் ஈவினிங் பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் ஆரத்தி பார்த்தோம். அதுக்கு ஆன்லைன் புக்கிங் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் கொண்டு போயிருந்த முந்திரி திராட்சை எல்லாம் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்த பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப அருமையான தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. இந்த கோயிலுக்குள்ள சாயிபாபாவுடைய சமாதி, அவர் அமர்ந்திருந்த வேப்ப மரம், அப்புறம் தூணி இதெல்லாம் நாம் பார்க்கலாம். அந்த வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்திருந்து தான் அவர் தன்னை தேடி வர்ற பக்தர்களுடைய தீராத நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த தூணியிலையும் எப்பவும் நெருப்பும் அணையாமல் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதையும் நாம் பார்க்கலாம். கோவிலுக்கு முன்னாடி இந்த பெரிய ஷெட்டு இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோவில் மண்டபம் மாதிரி பக்தர்கள் அவங்க குடும்பத்தோடு அங்கே உட்கார்ந்துருக்க அது ரொம்ப வசதியாக இருக்குது. கோயிலுக்கு பக்கத்திலேயே இது தேவஸ்தான டீ காஃபி கேன்டீன். இன்னமும் 2 ரூபாய்க்கு இங்கே டீ காஃபி கொடுத்துட்ருக்குறாங்க. டீ காஃபியும் ரொம்ப அருமையாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 5 ரூபாய்க்கு நாம் வாங்கிக்கலாம். சாயிபாபா கோயிலுக்குள்ளே தரிசனத்துக்கு நாம் போகும்போதும் இந்த மாதிரி டீ காஃபி கேன்டீன் இருக்கும். தரிசனத்துக்கு 4 மணி நேரம் டைம் ஆனால் கூட நாம் உள்ளே அங்கங்கே உட்கார்ந்துருக்க சேர் வசதியும் உண்டு. ஆனால் ஆரத்திக்கு நாம் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆன்லைன் மூலமாக ஆரத்தி தரிசன டிக்கெட் ஒரு நபருக்கு 300 ரூபாய் மட்டுமே. இது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில். கோயிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே பாபா வந்த துவாரகமயி சாவடியையும் நாம் பார்க்கலாம். இதுதான் பாபா வாழ்ந்த துவாரகமயி அப்படிங்கிற இடம். இங்கே தான் பாபா தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை வாழ்ந்திருக்கிறார். இதுக்குள்ளே செல்ஃபோன் கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது. இதுக்குள்ளே பாபா பயன்படுத்திய அடுப்பு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் சோறு பொங்குற பானை, ஆட்டு உரல், அப்புறம் அவர் அமர்ந்திருந்த பாறை, இதெல்லாம் பார்க்கலாம். அந்த அடுப்பில் நெருப்பு இன்னமும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே நாம் பார்க்குற இந்த இடம் தான் சாவடி. தன்னுடைய வாழ்நாளில் கடைசி 10 வருடங்களை இங்குதான் பாபா கழித்திருக்கிறார். இரவு நேரங்களில் பாபா இங்கே தான் வந்து தூங்குவாராம். இந்த இடமெல்லாம் யாரும் தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணுறதில்ல. அங்கே வர்ற பக்தர்களை அவங்க கையாலேயே துணியால் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வேலையை அவங்களாவே வாலண்டரியாகவே விருப்பப்பட்டு செய்வாங்க. எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த துவாரக மயிலையும் சாவடியிலையும் அந்த க்ளீன் பண்ணி துடைக்கிற வேலையை செய்கிறதுக்காக அவங்க வெயிட்டிங்கில் உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஐ லவ் சாய் அப்படிங்கிற கீச்சைனில் எங்கள் பையன் கைலாஷ்னு பேர் எழுதுனான். நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் பேரில் முன்னாடி ராஜு வரும், அதுவும் என் பேரும் சேர்த்து ராஜாராணி அப்படிங்கிற பேர் எழுதுனேன். சாயிபாபா கோயிலோட தங்க கோபுரம் தரிசனம் பாருங்க. இது வந்து கோயில் பக்கத்திலேயே இருக்கிற சாயி காம்ப்ளெக்ஸ். ஷாப்பிங் பண்றவங்க இங்கேயே பண்ணிக்கலாம். இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே எல்லா கடையும் இருக்கும். இது பக்கத்துல ஃபுல்லாவே பஜார் தான் இருக்கும். அங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உல்லன் பெட்ஷீட்ஸ், அப்புறம் நார்த் இந்தியா சாரீஸ், ராஜஸ்தானி பாந்தனி சாரீஸ், அப்புறம் சாயிபாபா சிலைகள் வாங்கணும்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்கும். உடனே ட்ரெயின் டைம், ஃப்ளைட் டைம் அப்படின்னு கிளம்புறவங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்கு மேலேயே ஃபோட்டோ ஸ்டூடியோ, அப்புறம் சாயிபாபாவுடைய படங்கள் இந்த மாதிரி ஸ்டூடியோவும் நாம் பார்க்கலாம். சாயிபாபாவுடைய படங்கள்லாம் அப்படி தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க.
₹500ல இருந்து ₹5000 வரைக்கும் இருக்கும். நமக்கு என்ன பிரைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். இங்க போனா சாய்பாபாவோட ஹிஸ்டரியும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அங்க எழுதி வச்சிருப்பாங்க. நாம கேட்டா நமக்கு விளக்கமா சொல்லவும் செய்வாங்க. இதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கும் மேலே ஏறி போனால் குழந்தைங்க கார் ஓட்டுற இடம், அப்புறம் கிட்ஸ் விளையாடுற இடம் நிறைய இருக்கும். ஆனால் நான் அங்கே போயிருந்தப்போ அந்த மாடி க்ளோஸில் இருந்தது. இங்கே நம்ம எதுவுமே வாங்கலைனாலும் சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும் இந்த இடம். இங்கே தான் சாய்பாபா பக்கத்தில் நின்று எங்கள் பையன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அந்த பிளாக் கலர் கேப் போட்டிருக்கிறான் பாருங்க, நல்லா தத்ரூபமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற சாய்பாபாவுக்கு தலையில் கிரீடம் வைக்கிறதுக்காக ஒரு கிரீடம் மாதிரி ஒரு இது வாங்கினேன். அந்த கிரீடம் 10 ரூபீஸ்லேருந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக ஒரு லைட் ப்ளஸ் சாய்பாபா மியூசிக்கோட ஒரு பிளக் பாயிண்ட் ஒன்று வாங்கினேன். இது சாங் வருமா? இதில் சாங் வருமா? லைட் 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 கிட்ன 21 மந்திர விஷ்ணு. பஜாரில் சாய்பாபாவோட ஃபோட்டோஸ் கேசட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஷீரடி வர வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஷீரடி மண்ணை மிதிக்கிறதுக்கு, பாபாவுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் சாய்பாபா கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். மறுபடியும் நாம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.